விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, பிப்ரவரி 2 நான் பாலிடிக்ஸ்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சதோட மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சி பேர் அறிவிச்சதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல் களம் அப்படின்றது ரொம்ப பரபரப்பாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வரப்போகிறது என்னமோ 2026, அதாவது இன்னும் 2 கழிச்சு வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனுக்கு தான் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட, நான் வந்துட்டு ஒரு சில படங்கள் இருக்கு இல்லையா அதில் வந்து கமிட் பண்ணியிருக்கேன், கமிட் பண்ண கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றத மட்டும் முடிச்சுட்டு முழுநேர அரசியல் அப்படின்றதுல ஈடுபடுவேன். அரசியல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெரிய ஆழமான கிணறு அப்படின்றது எனக்கு தெரியும். எனக்கு முன்னாடி இருந்த பல பேரை பார்த்தேன் அப்படின்னா அரசியலில் எந்த அளவுக்கு இவங்க இருந்திருக்காங்க அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். எல்லாம் பார்த்து தெரிஞ்சுதான் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டதோட மட்டும் இல்லாமல் அந்த 2 படங்களுடைய கமிட்மெண்ட்ஸ்ன்றது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் எலெக்ஷனுக்கு வருவேன். பட் இப்பயே ஏன் கட்சி பேர் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸை முடிக்கிறதுக்காகவும் உறுப்பினர் சேர்க்கை இருக்கு இல்லையா. ஸோ ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு பல கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கட்சியாக இருந்தாலுமே உறுப்பினர்கள் ரொம்ப முக்கியம். ஸோ தளபதி விஜயை பொறுத்த வரைக்குமே இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றதும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதையுமே நாங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு அடிமட்ட அளவில், அதாவது மேலே மட்டும் கிடையாது அடிமட்ட அளவில் ஒவ்வொரு கிராமத்துலையுமே விஜய் மக்கள் இயக்கம் இருக்கு இல்லையா, அதை தமிழக வெற்றி கழகமாக மாற்றி அதை ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எலெக்ஷனில் மீட் பண்ணுவோம். அதனால தான் எலெக்ஷனில் இன்னும் 2 கழிச்சு தான் போட்டி அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இப்பயே பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாரு. அடுத்தடுத்து விஜயனுடைய முதல் பொதுக்கூட்டம் பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் நடக்குது, திண்டுக்கல்ல நடக்குது, தேனியில் நடக்குது சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருந்தாலும் விஜய் அதை பற்றி எதுவுமே வாய் திறக்காமல் நான் தெளிவாக சொல்லிட்டேன், 2026 தான் நம்மளுடைய களம் அப்படின்றது, இப்போ வந்துட்டு அடிமட்ட அளவில் கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. புஷி ஆனந்த் தான் பார்த்தோம் அப்படின்னா அதை முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த புஷி ஆனந்த் யாரு, தளபதியினுடைய தளபதி யாரு அப்படின்றத நான் லாங் வீடியோ தெளிவாக பேசியிருக்கேன், அதுவும் தனி வீடியோவாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல கொடுக்குறேன், அதையும் போய் மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நேற்று திடுதிப்புன்னு தளபதி விஜய் இருக்கார் இல்லையா மகளிர் தினம் வேற, திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் வந்துட்டு இந்த ஆப்ல என்னுடைய கட்சியினுடைய முதல் தொண்டனா வந்துட்டு ஜாயின் பண்றேன். இதுதான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அந்த தமிழக வெற்றி இருக்கு இல்லையா அதில் உறுப்பினராக சேர்றதுக்கான வழி அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பை காட்டினதோட மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ல வந்துட்டு எப்படி நம்ம மெம்பராக ஜாயின் பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இதில் வந்துட்டு என்னுடைய உறுதிமொழி அப்படின்றது வந்து கொடுத்துருக்கேன், அதையும் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் ஒன்னா நின்று போராடுவோம், ஒன்னா நின்று ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்களுக்கு அவருடைய தொண்டர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறிவிப்பு அப்படின்றத வெளியிட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் அறிவிப்பை வெளியிட்ட அடுத்த 12 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 பேர் தாவேக்கா தமிழ்நாடு வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு முதல் நாளில் ஒரு 5-6 பேர் வந்துட்டு இந்த கட்சியில் இணைவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் திடீர்னு 20 பேர் ஒரே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இணையிறதுக்கு அடுத்தடுத்து ரிக்வஸ்ட் அப்படின்றத அனுப்பிக்கிட்டு இருந்ததுனால அந்த ஆப்பே பார்த்தோம் அப்படின்னா முடங்கி போகிற அளவுக்கு அதிகப்படியான வரவேற்பு அப்படின்றது வந்து இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வரவேற்பு அப்படின்றத தாண்டி பார்த்தோம்னா அந்த ஐடி விங் இருக்காங்க இல்லையா, ஏற்பட்ட அந்த முடக்கம் அப்படின்றது நாங்கள் சரி பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது 5-6 பேர், ஆனால் 20 பேர் ஒரே அடியாக வந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா சின்ன பாதிப்புகள் அப்படின்றது ஏற்பட்டுச்சு, ஆனால் அதெல்லாம் தாண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் இருக்கு இல்லையா, விஜயினுடைய அரசியல் வருகை அப்படின்றது அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பே ரொம்ப பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இப்போ தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் எல்லாத்துடைய பார்வையுமே விஜய் பக்கமாக திரும்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பல நூற்றாண்டுகளாக பார்த்தோம் அப்படின்னா அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய கட்சிகளே பார்த்தோன்னா மூளைக்கு மூளை தெருவில் உட்காந்துட்டு மெம்பர் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியினுடைய நிர்வாகிகளை போட்டுட்டு உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகள் உட்காந்து சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, டெக்னாலஜியை கரெக்டாக விஜய் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரி பண்ணாதான் ரொம்ப அதிகப்படியான ரீச் அப்படின்றது கிடைக்கும். நம்ம வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை போட்டு ஒரு கொடைக்கீழே உட்காந்து உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லி வச்சோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நின்று அவனுடைய மெம்பர்ஷிப் அப்படின்றத ஆட் பண்ணுவானா அப்படின்லாம் தெரியாது. பட் மொபைலில் நீ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா இருந்த இடத்துலருந்து பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ இதை விஜய் தான் சொல்லியிருப்பார், யங்ஸ்டர்ஸுடைய மைண்ட் செட் அப்படின்றத விஜய் பிடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடி விங் இருக்காங்க இல்லையா அவங்களுமே பிடிச்சிட்டாங்க. நீங்கள் இருந்த இடத்துலருந்தே உங்களுடைய அந்த கார்டு இருக்கு இல்லையா, ஓட்டர் ஐடி கார்டு, அதனுடைய நம்பர் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் மெம்பர் ஆகலாம் அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா டெலிகிராம் இருக்கு இல்லையா, டெலிகிராம், வாட்ஸ்அப், வெப்சைட், இது மூணில் நீங்கள் எதில் வேணாலுமே போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் மெம்பராக ஜாயின்
ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்க்கை நீங்க தொடறீங்க அப்படின்னா ஸ்டேட்டா டிவிகே தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அதனுடைய அபிஷியல் பேஜுக்கு போகுது. அப்படி அந்த அபிஷியல் பேஜுக்கு போனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அங்க என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கறாங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு ஒரு ப்ரொசீஜர் அப்படின்றது முடிஞ்சோடனே உங்க பேரோடைய வந்துட்டு ஒரு மெசேஜ் அப்படின்றது வருது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்கு இல்லையா, உங்க ஓட்டர் ஐடி அந்த நம்பர் அப்படின்றது வந்துட்டு நீங்க பதிவு பண்ணணும். அப்படி அந்த ஓட்டர் ஐடியுடைய நம்பர் அப்படின்றத பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 நிமிஷத்துல நீங்க தமிழக வெற்றி கழகத்துல மெம்பரா ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்றேன் கேட்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், நீங்கள் போயிட்டு அங்கே நிற்கணும் இங்கே நிற்கணும் அந்த ப்ரூஃப் எடுத்து போகணும் கசகசன் பேசணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ரெண்டே விஷயம் தான், உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது இல்லையா, உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய பேர், பூத்து, தொகுதி எங்கே இருக்குது, தொகுதியில் உங்களுடைய நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களும் அதிலேயே கொடுத்துட்றாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் தப்பாகவும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா, 20 லட்சம் பேர் வந்துட்டு ஒரே டைமில் வந்துட்டு உள்ளே போனதுனால இப்படி சில தடுமாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுறது சாதாரண விஷயம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதெல்லாம் தாண்டி 20 லட்சம் அப்படின்றது விஜய் சொல்லியிருக்கக்கூடிய டார்கெட்டில் வெறும் 10% தான். பட் 10% ஒரே நாளில் பிடிச்சது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் கூட அந்த 2 கோடி அப்படின்ற இலக்கு இருக்கு இல்லையா. ஏன்னா கட்சிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வேணும், கட்சிக்கு உறுப்பினர்களாக 2 கோடி இளைஞர்கள் இருக்கணும், 2 கோடி பெண்கள் இருக்கணும், அதாவது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 2 கோடி பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு கட்டளை இட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாக இருந்தாலும் சரி இல்லைனா கீழே அடிமட்ட நிர்வாகிகள் பொறுப்பாக இருந்தாலும் சரி எந்த ஏரியாவில் ஒரு பொறுப்பு போடுறீங்க அப்படின்னாலும் குறைந்தபட்சம் ஒரு பெண்ணாவது அந்த பொறுப்புகளில் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு உள்ளாட்சி ரீதியாக வந்துட்டு பொறுப்புகள் அப்படின்றத போடுறீங்கன்னா அந்த உள்ளாட்சி அமைப்பு பதவிகளில் ஒரு பெண் இருக்கணும். மாவட்ட அளவில் போடுறீங்க அப்படின்னா மாவட்ட அளவுக்கான பதவிகளில் ஒரு பெண் இருக்கணும். ஸோ நீங்கள் எதை பேஸ் பண்ணி போட்டாலும் சரி பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையுமே தாண்டி விஜயனுடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்களாக மாறுவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய கேள்விக்குறியுமே வைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா படம் பார்க்கறதா இருந்தாலும் சரி அந்த தலைவன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறதா இருந்தாலும் சரி, ஸோ அப்படி போய் படம் பார்க்கக்கூடியவங்க 1500 கோடி கொடுத்து படம் பார்க்கக்கூடியவங்க அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திமுக இருக்கு இல்லையா, திமுகவா இருந்தாலும் சரி நாம் தமிழராக இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி இதுல இருக்கக்கூடிய பல பேருமே விஜயனுடைய ரசிகர்களா இருக்கலாம், ஆனா விஜய்க்காக ஓட்டு போடுவாங்களா, விஜய்க்காக இறங்கி வேலை செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது ஒரு டவுட்டான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பில்லா ஜெகன், ஸோ ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டாரு. பில்லா ஜெகனை பொறுத்த வரைக்குமே தூத்துக்குடி மாவட்ட அளவில் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு பில்லா ஜெகனுக்கு தான் ஒதுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. பட் திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, இப்போ திமுகவுடைய கரண்ட் மினிஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய ரைட் ஹேண்டு, அவருக்காக தீவிரமாக வேலை செய்யக்கூடியவர் அப்படின்றதுனால அவரை விட்டுட்டு இங்கே வந்து அவரால் வேலை பார்க்க முடியுமா தமிழக வெற்றி கழகத்தில் அப்படின்ற டாக்லாம் வந்துச்சு. திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திலேருந்து பில்லா ஜெகன் நீக்கப்பட்டார். பட் அந்த பொறுப்பு அவர் தம்பிக்கு தான் போச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்களாக இருந்து ரசிகர் மன்றத்தை வளர்த்துருந்தாலும் அவங்க வெவ்வேறு கட்சிகளில் முக்கியமான பொறுப்பில் இருப்பாங்க. அப்படி அதை திடுதிப்புன்னு உதறி விட்டுட்டு இங்கே வந்து விஜய்க்காக வேலை பார்த்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். பட் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா திமுக அதிமுக இந்த 2 கட்சிக்கு மாற்றாக சீமான வந்துட்டு ஒரு 80% மக்கள் நம்புகிறாங்க. தொடர்ந்து பல வருஷமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மனுஷன் போராடிக்கிட்டே இருக்காண்டா, கத்திக்கிட்டே இருக்காண்டா, எளவு ஒரு வாய்ப்பை கொடுத்து தான் பார்ப்போமே, ஒரே ஒரு டைம் தான் வாய்ப்பு கேட்குறாரு அப்படி நம்ம இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனால இந்த 50 வருஷத்தில் மாறாத எந்த விஷயமும் இந்த 5 வருஷத்தில் பெருசாக பாலா போயிடுறது கிடையாது. சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன, அதாவது அவர் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் 1-2 சீட்டுகள்லையாவது 1-2 இடங்கள்லையாவது அவர் ஜெயிச்சு உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே போட்டுமே, சட்டமன்றத்துக்குள்ளே போய் என்னதான் பண்ணுறாருன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லியும் இருக்காங்க. ஸோ அதிமுக திமுக அப்படின்னு சொல்லி ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள், இன்னொரு பக்கத்தில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான், இவங்க எல்லாத்தையுமே தாண்டி தளபதி விஜய் உள்ளே வராரு அப்படின்னு சொல்லியிருக்கும் போது யங்ஸ்டர்ஸுடைய அதிகப்படியான வரவேற்பு அப்படின்றது இருக்குது. பட் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மட்டுமே விஜயை முதலமைச்சர் ஆக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்படின்னே சொல்லலாம். யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 6-12 தொகுதி வரைக்கும் விஜயினால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். எடுத்தோடனே மொத்த எலெக்ஷன்லேயே ஃபேஸ் பண்ணி எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, எம்ஜிஆர் மாதிரி விஜயும் வந்துட்டு சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கொஞ்சம் டவுட்டான விஷயம்தான், கண்டிப்பாக முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கட்சியை வலுப்படுத்தணும், யார் யாருக்கு எந்தெந்த பதவிகள் அப்படின்றத போடணும், அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 2026 இன்னும் 1 வருஷம்தான் இருக்குது. இந்த 1 வருஷத்துக்குள்ளே 234 தொகுதிகள்லையும் விஜய் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னே சொல்லலாம். விஜய் மக்கள் இயக்கம் இறங்கி வேலை செஞ்சாலும் கூட எங்கள் தலைமை
மூஞ்சி எங்க பிராண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய் ஒருத்தருக்காக இந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவங்க அதிகம். ஸோ 234 தொகுதிகள்லயும் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் போய் அவருடைய வேட்பாளர்களை நிறுத்தி பிரச்சாரம் அப்படின்றது பண்ணணும். ஸோ அதை விஜய் பண்ணாரு அப்படின்னா அவருடைய அரசியல் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த அரசியல் கருத்தை சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு எழக்கூடிய விமர்சனங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எப்பயுமே அதிகமா பேசாத விஜய் பார்த்தோம் அப்படின்னா இப்ப சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த புதுச்சேரியில் நடந்த ஆர்த்தி இஷ்யூ, ஒரு 9 வயசு குழந்தைய வந்துட்டு கில் பண்ணியிருந்தாங்க, ரேப் பண்ணி. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டா பேசியிருந்தாரு. எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாழ்த்து அப்படின்றது சொல்லியிருந்தாரு. 7 பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா விலையில்லா வீடுகள் அப்படின்ற மாதிரி கட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ விஜய் பாலிடிக்ஸ் குள்ள ஃபயரா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னாலும் அசம்பிளில என்ன மாதிரி அவருடைய ரோல் அப்படின்றது இருக்க போது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எம்ஜிஆர் மாதிரி விஜயும் பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கணும், குறிப்பா தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா விஜய் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கேன். அதுக்கான லிங்க் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி போடுறேன், அதையும் போய் பார்த்துட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.